அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாசன் முன துரைசாமி. ஸ்ரீமதி சுதாரியே மனோநந்தன இதுவே நந்த நந்தன சுந்தரிய கொதாய் நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எழும்போது வேலு மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலு மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலு மயிலும் என்பேன், அடைய உடலும் விழும்போதும் வேலு மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனே அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்மளுடைய தமிழர் பண்பாடு பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்தே வந்து வழிபாடு முறையில் முக்கியமாக பங்கு வகிப்பது வேல் வழிபாடு தான். வேல் வழிபாடு என்பது ரொம்ப சிறப்பு. அந்த வேலானது இந்த வெள்ளியில் செஞ்சு மரத்தில் செய்யப்பட்ட இந்த மரப்படியில் வந்து நெல்லை நிரப்பி அதில் வந்து வேல் குத்தி வச்சு பூஜையில் வச்சு வழிபடுவாங்க. இதுதான் அந்த காலத்தில் வந்து ஃபோட்டோ இல்லாத காலத்தில் இந்த வேலை தான் வைத்து வழிபட்டுருந்தாங்க. இந்த வேல் வந்து ரொம்ப அவசியம். ஒவ்வொரு வீட்டிலையும் நீங்கள் இந்த வேல் வந்து வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது. இந்த உலக அதாவது இந்த படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு தேக்கு மரத்தில் அப்படியே குடஞ்சி பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஆசார்கிட்ட சொல்லி நல்ல தேக்கு மரத்தை செஞ்சு இந்த மாதிரி படி செஞ்சுங்க. செஞ்சு உங்கள் பூஜை ரூமில் வைத்து வழிபட்டாவே வெற்றிகள் உங்களுக்கு எப்பவே குடிக்கும் கிடைக்கும். ஏன்னா வேல் வேல் வெற்றி வேல்னு சொல்கிற மாதிரி இந்த வேல் இருக்கிற எல்லா வீட்லேயும் சிறப்பான வாழ்க்கை இருக்காங்க. அமோகமாக அதாவது ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எல்லாமே கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேல் வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த வேலானது வைத்துட்டு இந்த படி வந்து எப்படி வைக்கலாம், அடியில் வந்து ஏதாவது துணி வச்சு இல்லை தட்டில் வச்சு வைக்கலாமா, அப்படி அவசியம் இல்லை. எப்பயும் போலேயே அந்த நீங்கள் பூஜை ரூமில் ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது, சிறப்பாக இருக்கும். இது டெய்லியும் பார்த்திங்கன்னா தண்ணி இந்த வேல் எடுத்து தனியாக வச்சு அதில் பாலையோ இது தேனோ விட நல்லது. தேன் ரொம்ப சிறப்பு. வாரத்துக்கு ஒரு தட்டி அல்லது கிருத்திகரன் மட்டும் இது ஒரு நாலு வகை அபிஷேக திருநீர் சந்தனம் மஞ்சள் பண்ணியை விட்டு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் வெற்றிகள் நீங்கள் தேடி போக தேவையில்லை, வெற்றி உங்களுக்கு தேடி தானாக வரும். மேல் மன நல்லா தவிர்த்து வைக்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.